ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ தேவி மெட்டல்ஸ். நான் உங்கள் தேவி. இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒன் மோர் டைப் ஆஃப் டபுள் டிசைன் செயின். இதில் வந்து டைமண்ட் ப்ளஸ் ஒரு கோபி, அஞ்சு டைமண்ட் ஒரு கோபி அந்த மாதிரி வரும். டைமண்ட் ஊருண்டை ப்ளஸ் ஒரு கோபி. இந்த கோபியில் வந்து வேறு டிசைன் கோபி வரும். இதுக்கு முன்னாடியும் வந்து நான் இந்த டைமண்ட் ஊருண்டை வித் கோபி ஒரு செயின் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து இது இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த டிசைனையும் இந்த டிசைனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அண்டு இந்த செயின் நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க செயின் வந்து 24 inches. ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தின்னாகவும் இருக்காது, மீடியம் சைஸ் செயின் தான். ஸோ இது வந்து நான் காட்டியிருக்கிறது வந்து பாலிஷ் பண்ண செயின். ஸோ இந்த செயினில் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா ஷுவராக நீங்கள் எனக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணலாம். அண்ட் 24 inch செயின், ஸோ அதனால் வந்து தாலி கொடியாக போட்டுக்கிறவங்களும் போட்டுக்கலாம். தாலி கொடி மீன்ஸ் நம்ம கயிறு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறவங்களுக்கு 24 inches கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், அந்தளவுக்கு திக்னஸ் இருக்கும் இதில். ஸோ இதை பாருங்கள், இதில் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கேளுங்க. அண்ட் ரீசெல்லர்ஸ் மோஸ்ட் வெல்கம்டு. இதில் வந்து கொஞ்சம் 24 inches ஸ்டாக் இருக்குது. 30 inches உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 15 to 20 days ஆகும் கிட்டத்தட்ட உங்களுக்கு செயின் ரெடியாகி உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கு. கொரியர் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா கொரியரில் ரொம்ப லேட் ஆகுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடியே ரொம்ப லேட் ஆகுது. நான் வந்து ஒரு விஷுவலாக 2 days போகிறது ஒரு 5 days போயிடும் அப்படின்னு நினச்சேன். பட் 2 days போகிறதே வந்து கிட்டத்தட்ட 7 days கிட்டத்தட்ட ஆகுது அந்த மாதிரி போகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ யூஸ்வலாக 3 attempts பண்ணுவாங்க. அதாவது நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுற கொரியரில் வந்து 3 attempts பண்ணுவாங்க. ஒரு அட்டம் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இல்லை ஃபோன் எடுக்கல அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் பிக்கப் பண்ணலன்னு. ஸோ ஒரு முறை நீங்கள் இது பண்ணலன்னா, அதாவது டெலிவரி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலன்ற பட்சத்தில், கொரியர் ரிசீவ் பண்ணலன்ற பட்சத்தில் இன்னும் 2 attempts பண்ணுவாங்க. பட் இப்போ ஸ்டாஃப் வந்து ரொம்ப லேக் இருக்குது போல். கொரோனாவால் நிறையா ஸ்டாஃப்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 50% ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க கொரியர் எல்லாமே. அதனால் 3 attempts கிடையாது டெலிவரி, ஒரே ஒரு அட்டம் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு அட்டமில் நீங்கள் பிக்கப் பண்ணல, அப்படி கொரியர் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் வந்து அது எனக்கு வந்துடுது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஒரு அட்டம்ப்லேயே கொரியர் ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கே அது தேவையில்லாதது தான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் ரீசெல்லர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெல்லர்ஸ் என்கிட்ட ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறப்ப நான் ரீசெல்லருன்றதை எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அண்டு கலெக்ஷன்ஸ் வேணும்னா பர்சனல்லே கேளுங்கள், நான் குரூப்லேயே போஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் பர்சனலில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அகெயின் நான் போஸ்ட் பண்ணுறேன். ரீட்டெயில் அண்டு ஹோல்சேல் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள். அது இதுக்கு முன்னாடி நான் சொல்லதில்ல, இப்போ தான் ஒரு 2 videos சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள், மினிமம் 300 கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வேணுன்றவங்க நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு நீட் என்னன்றதை கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் இந்த கொரோனாவால் சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.